வணக்கம் நண்பர்களே, நம்ம கடந்த நாட்களில் நம்ம சேனலில் 6ஆம் வகுப்பு தமிழ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருந்தோம், சரிங்களா? இப்போ நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 4 அப்படிங்கிறத பகுதியிலேருந்து பார்ப்போம், சரிங்களா? முதல் நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி என்னென்னா செயல் பகுதி. இதில் கொடுக்கப்பட்ட அந்த செயலின் பாடல் என்னென்னா இசை அமுது, சரிங்களா? இந்த இசை அமுது இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன், சரிங்களா? இப்போ ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்ப்போம். நான் புக்கில் உள்ளவருக்கு தான் அப்படியே நான் வாசிக்கிறேன், தெளிவாக முதல்ல அதை அப்சர்வ் பண்ணுங்க, சரிங்களா? புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் புகழப்படுபவர் பாரதிதாசன். இவரது இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதையின் மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என இவர் மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு முதலியவை இவர் கவிதை நூல்களாகும். இவர் வாழ்ந்த காலங்கள் 19/4/1891 முதல் 21/4/1964 வரை வாழ்ந்தார், சரிங்களா? இதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியின் மீது கொண்ட காதலினால் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இந்த ரெண்டு முக்கியமான டேட்டாங்க. அப்புறம் இந்த பாடல்லான்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணால் வையம் அப்படின்னா வையத்து அமுது அப்படின்னா அதுக்கு பொருள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பூமியின் அமுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வையம்னா உலகம்னு சொல்லலாம் அல்லது பூமின்னு சொல்லலாம். தகர பந்தல் அப்படின்னா தகரத்தினால் போடப்பட்ட பந்தல் அப்படிங்கிறது பொருள். பொடி அப்படிங்கிறது இங்கே மகரந்த பொடியை குறிக்கிறது தான். தலையா வெப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருகும் வெப்பம் அல்லது குறையாத வெப்பம் என்று பொருள் அப்படின்னு கொள்ளலாம். தலைக்கவும் அப்படின்னா குறைக்கவும், சரிங்களா? இதுதான் இதில் உள்ள இது. அடுத்த பகுதி நம்ம பார்ப்போம். அடுத்தது என்னென்னா பழமொழி 400. பழமொழி 400 இதை எழுதுனது யாருன்னா 3 அறையனார், சரிங்களா? பழமொழி 400 இதை எழுதுனது 3 அறையனார், சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன க்ளூ எடுங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பழமொழி தப்பாக சொன்னாங்கன்னா அரைஞ்சிருவாங்க கன்னத்தில், சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பழமொழி 400னா 3 அறையனார், சரிங்களா? இப்போ ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்ப்போம். இந்நூலின் ஆசிரியர் 3 உரை அறையனார். 3 உரை என்பது ஊரின் பெயரையும், அறையான் என்பது என்னும் சொல் அரசனை குறிக்கும். 3 உரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அல்லது அறையான் என்பது புலவனின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. நூல் குறிப்பு அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி 400. 400 பாடல்களை கொண்டதினால் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுனா வேண்டுவது இல் என்பதற்கு பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது பொருள், சரிங்களா? இது அதாவது என்ன அர்த்தம்னா அந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க, பாடலுடைய பொருளை நான் சொல்கிறேன். போதிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவர். யாரை நம்ம ஒருத்தர் அறிவுடையவர் அப்படின்னு சொல்கிறோம்னா பல நூல்களை கற்றவர்களை அறிவுடையவர்னு சொல்கிறோம்னா அவருடைய புகழ் 4 திசையிலும் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடே இல்லை. அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடும் இல்லை. அறிவுடையோர்களே நாடுகள், அறிவுடையோரின் நாடுகளே. எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழி உணவு எதுவும் அவர்கள் எடுத்து செல்ல வேண்டியதில்லை, சரிங்களா? இதுதான் அந்த பாடலினுடைய பொருள். இதில் முக்கியமான சொற்பொருள்லாம் பார்த்துக்கோங்க. ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக அப்படின்ற பொருள். நார்த்திசை அப்படின்னா 4 திசை அப்படின்னு அர்த்தம். தாம் வேயோம் அப்படின்னா தம்முடைய நாடாகும், சரிங்களா? தாம் வேயோம் அப்படின்னா தம்முடைய நாடாகும், சரிங்களா? ஆற்றுனா அப்படின்னா 6 கூட்டல் உணா அப்படின்னு சொல்லி பிரித்து காட்டிருக்காங்க. 6 என்றால் வலி என்று ஒரு பொருள் ஒன்று. 6 என்பது எண்ணெய் குறிக்கும் சொல்லாகவும் குறிக்கிறது, சரிங்களா? உணா அப்படின்னா உணவு என்று பொருள், சரிங்களா? ஆற்றுனா அப்படின்னா வழி நடை உணவு, புரியுதுங்களா? சரி, இதனை கட்டுச்சோறு என்று இக்காலத்தில் சொல்லலாம். இதுதாங்க இதில் உள்ள டேட்டா, இது ஃபுல்லாக இதில் உள்ள டேட்டா, சரிங்களா? பழமொழி 400ல் முக்கியமானது என்னென்னா 400 பாடல்களை கொண்டிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு பாடலுக்குள்ளேயும் ஒரு பழமொழி உள்ள அடங்கியிருக்கும். இதுதான் அது, சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். முக்கியமான விஷயங்க உரைநடை பகுதி. இதில் நிறைய டேட்டா இருக்குது, டிஎன்பிஎஸ்சி டேட்டா. கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நானும் தெளிவான முக்கியமான டேட்டா ஃபுல்லாக சொல்லிடுறேன். பாட தலைப்பு என்னென்னா மகள் இந்திராவிற்கு நேரு எழுதிய கடிதம், சரிங்களா? இப்போ பாடத்துக்குள்ளே போவோம். நான் எல்லா விஷயமும் தேவையில்லை, என்ன டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையோ அதான்.
முதல்ல என்ன கேட்பாங்கன்னா, நேரு மகளுக்கு எத்தனை வருஷமா எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கறது ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. அன்பு மகள் தன் இந்திரா காந்திக்கு 1922 முதல் 1964 வரை சுமார் 42 காலங்கள் தம் மகளுக்கு கடிதங்களை எழுதி கொண்டிருந்தாள் நேரு. சரிங்களா, முக்கியமா கவனிக்கணும், நேரு தன் மகள் இந்திரா காந்திக்கு 42 காலங்களாக கடிதம் எழுதியிருக்காரு, 1922 இருந்து 1964 வரை. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி எங்க படிச்சாங்க அப்படிங்கிறது, தாகூர் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்த போது அவருக்கு எழுதிய கடிதம் இது. அதாவது தாகூர்ல விஸ்வபாரதி அப்படிங்கிற கல்லூரியில தான் இந்திரா காந்தி அவங்க படிக்கிறாங்க. அந்த கல்லூரிக்கு அவங்க படிச்சுட்டு இருந்த காலகட்டத்துல நேரு அவர்கள் தன் மகளுக்கு எழுதிய ஒரு கடிதத்தை தான் இங்க பாடப்பகுதியா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் சொல்றாங்க. இதுல நம்ம முக்கியமா சொல்லணும்னா, தாகூர்ல விஸ்வபாரதி கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, நேராக பாடத்துக்கு போவோம். நேரு எங்கிருந்து எழுதுறாரு அப்படின்னா, அல்மோரா மாவட்டம் சிறைச்சாலை. சரிங்களா, சிறைச்சாலையில் இருக்கும்போது தன் மகளுக்கு எழுதுறாரு. அந்த சிறைச்சாலை எங்கன்னா அல்மோரா மாவட்டத்துல இருக்குதுங்க. சரிங்களா, நான் அப்படியே இதை வாசிக்கிறேன். செல்ல மகள் இந்து, தன் சிறையில் நலமாக இருக்கிறேன். கிருபாலியின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ படித்து முடித்து விட்டாயா போலும், மகிழ்ச்சி. இப்படி பேராசிரியின் தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது. வகுப்பில் அமர்ந்து பாடங்களை கேட்பதை விட அது நல்லது. அப்ப விஸ்வபாரதி கல்லூரியில பேராசிரியராக இருந்தவருடைய பேர் என்னன்னா கிருபாலி. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும்போது அதைதான் நிலைமை. வகுப்பறையில் நடக்கும் உரையாடுகளை நாங்கள் பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுவோம். அந்த உரையாடுகளிலே எங்கள் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நான் அப்படிங்கிறது இங்கே நேருவை குறிக்கிறதுங்க. அப்போ கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, நேரு படித்ததுங்கன்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவர் படிச்சிருக்கார். சரிங்களா, நீ படிக்கும்போது சாந்தி நிகேதன் இப்படிப்பட்ட நடைமுறையில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அப்ப விஸ்வபாரதி கல்லூரி எங்க இருக்குன்னா சாந்தி நிகேதன் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ்ல இருக்கு. சரியா, இல்லாவிட்டால் என்ன, ஆசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடும் பழக்கத்தை நீ கடைபிடி. நீ வாசிப்பதற்காக அவ்வப்போது நான் புத்தகங்களை அனுப்பலாம் என்று கேட்டிருந்தேன். நீயும் அனுப்பு என சொல்லி இருக்கிறாய். இப்போது எனக்கு ஒரு திகைப்பு, உனக்கு எப்படிப்பட்ட புத்தகங்களை அனுப்புவது? புத்தகம் வாசிப்பதை கடமையாக்க கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்வதனால் புத்தகம் வாசிப்பது மகிழ்ச்சியை தராது, அந்த புத்தகத்தின் மீது வெறுப்பு தான் உண்டாகும். சரிங்களா, இதெல்லாம் டேட்டா கிடையாது, சும்மா வாசிக்கிறதுனால சொல்றோம். சரிங்களா, அது மட்டுமன்று எந்த புத்தகத்தையும் வாசிக்க ஆசை வராது. முன்பெல்லாம் நம்முடைய பாட புத்தகங்களை தேர்வுகளும் இப்படி வெறுப்பு உண்டாகுவதற்கு விளைவை இதை தான் செய்கிறது. கேம்ப், ஷேக்ஸ்பியர், மில்டன் போன்ற எவ்வளவோ அற்புதமான ஆங்கில படைப்பாளி இருக்கிறது. முக்கியமான டேட்டாங்க, ஆங்கில படைப்பாளியே அற்புத ஆங்கில படைப்பாளி என நேரு வர்ணித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஷேக்ஸ்பியர், மில்டன். சரிங்களா, ஷேக்ஸ்பியரும் மில்டனையும் ஜவஹர்லால் நேரு அற்புதமான ஆங்கில படைப்பாளி அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தகங்களை பிடிக்கும். குழந்தையாய் இருக்கும்போது ஒரு வகை புத்தகங்கள் பிடிக்கும். இளங்கராய் இருக்கும்போது ஒரு வகையான புத்தகங்கள் பிடிக்கும். வயதாகும் போது ஒரு வகையான விருப்பம் மாறும். உனக்கு என்ன புத்தகம் வளர்ச்சிக்கு பிடிக்கும் என சொல். உனக்கு கவிதை வாசிக்க பிடிக்குமா, அல்லது வரலாறு, நாட்டு நடப்பு, பொருளாதாரம் போன்ற புத்தகங்கள் பிடிக்குமா? உன் ஈடுபாடு தெரிந்த பின்பு என்ன புத்தகம் வாசிக்கலாம் என்பதை குறித்து உனக்கு எழுதுவேன். உன் மீது புத்தகங்களை திணிக்க நான் விருப்பப்பட மாட்டேன். சில புத்தகங்களை பற்றி பொதுவாக பேசலாம். புளோட்டோவின் புத்தகங்கள் சுவையானது, முக்கியமான டேட்டா. புளோட்டோவின் புத்தகங்கள் சுவையானது. ரெண்டாவது, சிந்தனை தூண்டுபவை. கிரேக்க நாடகங்கள் நமது ஆர்வத்தை தூண்டுபவை. அவை சுருக்கமாக இருக்கும், வாசிக்க எளிதாகவும் இருக்கும். நாடகங்களை பற்றி பேசுகிறோம், அது சரி. நீ காளிதாசனின் சகுந்தலம் நாடகத்தை வாசித்திருக்கிறாயா? அது வாசிக்க வேண்டிய நூலகம். இந்த பேரால நான்கு டேட்டா இருக்கு பாருங்க. புளோட்டோவின் புத்தகம் சுவையானது, சிந்தனை தூண்டக்கூடியது. சரிங்களா, கிரேக்க நாடகங்கள் என்பது ஆர்வத்தை தூண்டக்கூடியது, சுருக்கமானது. காளிதாசன் எழுதிய சகுந்தலை நாடகம். சரிங்களா, சென்ற ஆண்டு டால்சாயின் பேரும் அமைதி என்னும் நாவலை வாசிக்க போவதாக சொன்னேயே, வாசித்து விட்டாயா?
உலகில் மிகச்சிறந்த நூல்களில் அதுவும் ஒன்று. பெர்னாஷாவின் பல நூல்களை நீ வாசிக்கவில்லை, அவருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை. எனக்கு மிகவும் பிடித்தமான பெர்னாஷாவின் அவருடைய ஆங்கிலம் மிகவும் அருமையானது. அபூர்வமான எழுத்துக்கள் அவருடையது. நாம் ஏன் புத்தகங்களை வாசிக்க வேண்டும்? அறிவு பெறுவதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்காக என பல காரணங்களை சொல்லலாம். அவை உண்மைதான். ஆனால் இதற்கும் மேலாக ஒரு காரணம் உண்டு. 1000 முகங்களை கொண்ட வாழ்க்கையின் அதனை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் புத்தகம் படிப்பது அவசியம். தனிப்பட்ட மனிதரின் அனுபவம் மிக குறுகியதானது. புத்தகங்களில் ஏராளமான மனிதர்களின் அனுபவங்களும் சிந்தனைகளும் அடங்கி இருக்கின்றன. அவற்றை வாசிக்கும் போது நம் வாசிக்க சிறு மூளையில் இருந்து வெளிவருகிறது. மலையில் மீது ஏறி நின்று இதுவரை நாம் பார்க்காத உலக காட்சிகளை பார்க்க இது உணர்த்துகிறது. எல்லாம் அன்புடன், உன் அப்பா நேரு. சரிங்களா, இதுதான் அந்த கடிதத்துடைய இது. இதில் முக்கியமானதை மட்டும் பார்க்குறேன். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எங்கே உள்ளதுன்னு கொடுத்தானா, இங்கிலாந்தில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எங்கே உள்ளதுன்னா இங்கிலாந்து பல்கலைக்கழகம். ஷேக்ஸ்பியர் என்பது ஆங்கில நாடக ஆசிரியர். மில்டன்னா ஆங்கில கவிஞன். புளோட்டோ அப்படின்னா கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசன் வடமொழி நாடக ஆசிரியர். டால் சாஹிப்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்னாஷானா ஆங்கில நாடக ஆசிரியர். பெர்னாஷா சிந்தனையாளர் மற்றும் சிறந்த கல்வியாளர். அல்மோராசுவே எங்க இருக்குன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது. கிருபாலி அப்படிங்கிறவ யாருன்னா விஸ்வபாரதியில் பணிபுரியும் ஒரு பேராசிரியர். டால்சாய் போரும் அமைதி அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னா டால்சாய் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. சரிங்களா, நேரு சொல்லியிருக்காரு எனக்கு பிடித்தமானவர் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெர்னாஷாவை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வரைக்கும் நம்ம இப்போ நான் சொன்னதெல்லாம் மிக முக்கியமான டேட்டாங்க. வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு இந்த பாடப்பகுதியை எடுத்து ஒரு முறை பாருங்கள். சரிங்களா, அடுத்தால இதில் துணை பாடம்னு கொடுத்துருக்காங்க, ஊர் திருவிழா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஊர் திருவிழா பார்த்தீங்கன்னா பாடம் எதுவும் கிடையாது, ஒரு சின்ன ஒரு வகையான சின்ன படம் மட்டும்தான். சரிங்களா, இயல் 4 நமக்கு தேவையான டேட்டா இது மட்டும்தாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இயல் 5 பற்றி பார்ப்போம். சரிங்களா, ஆதரவை தொடர்ந்து தந்துகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.